ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றியும், செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் 2020 ஆம் ஆண்டிலிருந்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அந்த மாற்றங்கள் நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதா, அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஜனவரி 22, 2015 தொடங்கப்பட்டது. 2015 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதில் இருந்து இன்றைய வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சேமிப்பு திட்டமாக செல்வ மகள் சேமிப்பு திட்டம் விளங்குது. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம். இது யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை மத்திய அரசாங்கம் ஆரம்பிக்கும் பொழுது சுகன்யா சமிருதி யோஜனா என்ற பெயரில் தான் இந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் இத்திட்டம் தமிழ்நாட்டில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் தான் இப்போ நடைமுறையில் இருந்துட்டு வருது. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பு திட்டம். ஒரு பெண் குழந்தைக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்ட கணக்கை எப்போ தொடங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் குழந்தை பிறந்த தேதியிலிருந்து அந்த பெண் குழந்தைக்கு 10 வயது முடிகிறதற்குள் தொடங்க வேண்டும். 10 வயதுக்கு அப்புறம் அந்த செல்வ மகள் சேமிப்பு திட்ட கணக்கை தொடங்க முடியாது. இந்த செல்வ மகள் சேமிப்பு கணக்கை யாரால் தொடங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தான் இதை தொடங்க முடியும். ஒரு பெற்றோர் எத்தனை செல்வ மகள் சேமிப்பு கணக்கை தொடங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, 2. அவருக்கு எத்தனை பெண் குழந்தை இருந்தாலும் அவர் 2 பெண் குழந்தைக்கு மட்டுமே இந்த செல்வ மகள் சேமிப்பு கணக்கை தொடங்க முடியும். இந்த செல்வ மகள் சேமிப்பு கணக்கை எங்கே போய் தொடங்கணும்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சல் அலுவலகங்கள் மற்றும் அனைத்து வங்கிகளிலும், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் எல்லா பேங்க்லேயுமே இந்த செல்வ மகள் சேமிப்பு கணக்கை நம்மளால் தொடங்க முடியும். இதற்கு முன்னாடி இப்படி கிடையாது. ஒரு சில அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் மட்டும்தான் செல்வ மகள் சேமிப்பு கணக்கை நம்மளால் தொடங்க முடிஞ்சுது. இப்போ எல்லா வங்கிகளிலுமே நம்மளால் செல்வ மகள் சேமிப்பு கணக்கை தொடங்க முடியும். செல்வ மகள் சேமிப்பு கணக்கை தொடங்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையின் பிறந்த பதிவு, அதாவது அந்த பெண் குழந்தையின் பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். 2. பார்த்தீங்கன்னா பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் அடையாள ஆதாரம், அந்த குழந்தையின் பெற்றோருடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்க, அதாவது பேன் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, எதுவாக இருந்தாலும் அந்த பெற்றோருடைய ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். 3. பார்த்தீங்கன்னா பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் இருப்பிட முகவரி அடையாள ஆதார சான்று, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையின் பெற்றோருடைய அட்ரஸ் ப்ரூஃப். அந்த அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆதார் கார்டாக இருக்கலாம், மறுபடியும் லைசன்ஸாக இருக்கலாம், இல்லை பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இந்த 3 விஷயங்கள் இருந்தால் நம்ம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் கணக்கை கண்டிப்பாக தொடங்க முடியும். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்ச தொகை எவ்வளோ முதலீடு செய்யணும், அதிகபட்சமாக எவ்வளோ தொகை முதலீடு செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 250 ரூபாய் முதலீடு செய்யலாம், அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாயும் அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யதாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்போ குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுக்கு 250 ரூபாய் முதலீடு செய்தால் போதும், அந்த 250 ரூபாயை கூட 5 தவணையாக செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தவணைக்கு 50 ரூபாய் வீதம், அந்த 250 ரூபாயை 5 தவணையில் நம்ம செலுத்திடலாம். இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் எவ்வளவு காலம் முதலீடு செய்யணும், நம்ம முதலீடு செய்த பணம் நமக்கு எப்போ மொத்தமாக கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தம் 15 ஆண்டுகள் முதலீடு செய்யணும். 15 ஆண்டுகள் கழித்து முதலீடு செய்ய தேவையில்லை. அந்த 15 ஆண்டுகள் முதலீடு செய்த பணத்திற்கு வட்டி போட்டு மொத்தம் 21 ஆண்டுகள் கழித்து நம்ம ஒரு முதிர்வு தொகையாக அரசாங்கம் நமக்கு கொடுக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதலீடு காலம் 14 ஆண்டுகள் தான் இருந்தது, இப்போ அதை 15 ஆண்டுகளாக மாற்றிட்டாங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்த பணத்தை 21 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் குழந்தைக்கு 18 வயது ஆனவுடன் அந்த பெண் குழந்தையுடைய திருமண செலவிற்காகவோ இல்லைன்னா அதோடைய மேல் படிப்பு செலவிற்காகவோ நம்ம முதலீடு செய்த பணத்திலிருந்து பாதி பணத்தை நம்மளால் எடுத்துக்க முடியும். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வட்டி விகிதம் எப்படி கணக்கிடப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்தில் 4 முறை, அதாவது காலாண்டுக்கு 1 முறை வட்டி விகிதத்தை மாற்றி அமைச்சிட்டு வராங்க. இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தொடங்கும் பொழுது 9.1% இருந்த வட்டி விகிதம் இப்போ 8.4% குறைஞ்சிருக்கு. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் 2020 ஆம் ஆண்டிலிருந்து ஒரு சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த என்னென்ன மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நமக்கு எந்த அளவு நன்மையை அளிக்கும்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல் மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் 2015 ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு மறுவருடம் 2016 ஆம் வருடம் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி
செல்வ மகள் சேமிப்பு திட்டம் விதி 2016 படி செயல்படும் சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் இப்போதான் 2019 ஆண்டு மீண்டும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி இப்போ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் விதி 2019 படி செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது மாற்றம் பார்த்தீங்கன்னா பழைய விதிமுறை, பெண் குழந்தையின் 10 வயது வரை பெற்றோர் அல்லது பாதுகாவலர் செல்வ மகள் சேமிப்பு கணக்கை இயக்க முடியும். அப்பெண் குழந்தைக்கு 10 வயது ஆனவுடன் சேமிப்பு கணக்கை அந்த பெண் குழந்தையே இயக்க அல்லது பராமரிக்க முடியும். பழைய விதிமுறை பார்த்தீங்கன்னா எந்த பெண் குழந்தையின் பேரில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தொடங்கியிருக்காங்களோ அந்த பெண் குழந்தைக்கு 10 வயது ஆனவுடன் அந்த பெண் குழந்தையே தனியாக தன்னுடைய கணக்கை பராமரிக்க இயக்க முடியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. புதிய விதிமுறை, தற்போது செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பெண் குழந்தைக்கு 18 வயது ஆகும் வரை பெற்றோர் அல்லது பாதுகாவலர் மட்டுமே செல்வ மகள் சேமிப்பு கணக்கை இயக்கவும் பராமரிக்கவும் முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் உள்ள பெண் குழந்தைக்கு 10 வயது ஆனவுடன் அந்த சேமிப்பு கணக்கை அந்த பெண் குழந்தையை என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இயக்கவும் பராமரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ சில விஷயங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆகும் வரைக்கும் அந்த கணக்கை பெற்றோர் அல்லது பாதுகாவலர் மட்டுமே இயக்க முடியும், இல்லைன்னா பராமரிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய விதிமுறைப்படி முதலீடு செய்யக்கூடிய தொகை 100 மடங்காக இருக்க வேண்டும். அதாவது நம்ம முதலீடு செய்யக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய், 700 ரூபாய், 300, 1000, 1100, 1200, 10000, 10100, 11000 அப்படி 100 மடங்காக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் புதிய விதிமுறை பார்த்தீங்கன்னா முதலீடு செய்யக்கூடிய தொகை 50 மடங்காக இருந்தால் போதும். அதாவது பார்த்தீங்கன்னா 50 ரூபாய், 100 ரூபாய் இல்லை குறைந்தபட்ச தொகையை கூட நம்மளால் முதலீடு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த சுகன்யா சமிருதி யோஜனா அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை தொடங்குறதுக்கு 1000 ரூபாய் மினிமம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 50 மடங்காக அதாவது பார்த்தீங்கன்னா 250 ரூபாயாக குறைச்சிருக்காங்க. அடுத்த மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய விதிமுறைப்படி ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி முதல் கடைசி தேதி வரை என்ன குறைந்தபட்ச தொகை இருந்ததோ அதற்கு வட்டி அளிக்கப்பட்டு வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை நம்ம பணம் எப்போ வேணால் செலுத்தலாம், 10ஆம் தேதி வரை நம்ம என்ன பணம் செலுத்துகிறோமோ அதற்கு வட்டி கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனால் புதிய விதிமுறைப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி முதல் கடைசி தேதி வரை என்ன குறைந்தபட்ச தொகை இருக்கிறதோ அதற்கு வட்டி அளிக்கப்படும். 5ஆம் தேதிக்கு பிறகு முதலீடு செய்யப்படும் பணத்திற்கு வட்டி அளிக்கப்படாது. 5ஆம் தேதிக்கு பிறகு முதலீடு செய்யும் பணத்திற்கு அடுத்த மாதம் வட்டி அளிக்கப்படும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே பணம் கட்டலாம், அந்த 10ஆம் தேதிக்குள்ளே கட்டுற பணத்துக்கு வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கட்டுற பணத்துக்கு மட்டும்தான் அந்த மாதம் வட்டி கணக்கப்படுறாங்க. 5ஆம் தேதிக்கு மேலே செலுத்துகிற பணத்துக்கு நமக்கு வட்டி கொடுக்கறது இல்லை. 5ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம செலுத்துகிற பணத்துக்கு அந்த மாதத்துக்கு வட்டி தர மாட்டாங்க. 5ஆம் தேதிக்கு அப்புறம் செலுத்துகிற பணத்துக்கு அடுத்த மாதத்துலேருந்து தான் நமக்கு வட்டி கொடுப்பாங்க. அதனால் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதிக்குள்ளே நம்ம பணத்தை முதலீடு செஞ்சுட்டா நமக்கு சரியாக வட்டி கிடைச்சிரும். அடுத்து முக்கியமான மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய விதிமுறைப்படி செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் 1 வருடத்திற்கு மேலாக முதலீடு செய்யாமல் விட்டுவிட்டால் கணக்கு செயல்படாத கணக்காக மாறிவிடும். முதலீடு செய்த தொகைக்கு வங்கி வட்டி விகிதம் 3% முதல் 4% வட்டி போட்டு தரப்பட்டு வந்தது. இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நம்மளால் தொடர்ச்சியாக முதலீடு செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா நம்ம கணக்கு எப்படி மாறிடும் பார்த்தீங்கன்னா செயல்படாத கணக்காக மாறிடும். அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம முதலீடு செய்த தொகைக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு அதாவது 3 முதல் 4% வட்டி போட்டு நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ புதிய விதிமுறைப்படி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தற்போது செல்வ மகள் சேமிப்பு கணக்கு செயல்படாத கணக்காக மாறிவிட்டால் சேமிப்பு கணக்கில் உள்ள பணத்திற்கு தற்போதைய வட்டி விகிதம் 8.4% வட்டி அளிக்கப்படும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் செயல்படாத கணக்காக மாறி போச்சுன்னா நம்ம என்ன பணம் முதலீடு செஞ்சுருக்கோமோ அந்த பணத்திற்கு வங்கி வட்டி விகிதம் 2% இல்லை 4% என்ன வட்டி விகிதமோ அதை தான் போட்டு நமக்கு பணமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது ஒரு மாற்றம் கொண்டு வந்துருந்தாங்க. என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கு செயல்படாத கணக்காக மாறி போச்சுனாலும் பரவாயில்ல, 21 வருஷம் கழித்து நீங்கள் என்ன பணம் முதலீடு செஞ்சுருக்கீங்களோ அந்த பணத்திற்கு 8.4% வட்டி போட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய விதிமுறைப்படி செல்வ மகள் சேமிப்பு கணக்கின் காலம் முடியும் முன் பெண் குழந்தை மரணமடைந்து விட்டால் அக்குழந்தையின் கணக்கில் இருக்கும் பணத்திற்கு
வட்டி சேர்த்து பெற்றோர் அல்லது பாதுகாவலரிடம் வழங்கப்பட்டு வந்தது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த பெண் குழந்தையின் பேரில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்குதோ அந்த பெண் குழந்தை மரணம் அடைந்து விட்டால் அந்த மரணம் அடைந்த தேதி வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணத்திற்கு வட்டி போட்டு அந்த குழந்தையுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலரிடம் பணம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப இதுலயும் சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். புதிய விதிமுறை பார்த்தீங்கன்னா, தற்போது பெண் குழந்தை இறந்து விட்டால் அக்குழந்தையின் கணக்கில் இருக்கும் பணத்திற்கு வட்டி சேர்த்து பெற்றோர் அல்லது பாதுகாவலரிடம் வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் இறந்த தேதியிலிருந்து கணக்கு முடியும் வரை முதலீடு செய்த தொகைக்கு வங்கி வட்டி விகிதம் சேர்த்து பணம் கொடுக்கப்படும். இதில் என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் அந்த இறந்த தேதி வரைக்கும் அவங்க எவ்வளோ பணம் முதலீடு செஞ்சுருக்காங்களோ அந்த முதலீடு செய்த பணத்திற்கு 8.4% வட்டி போட்டு மொத்த பணத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அது மட்டுமல்லாமல் அந்த இறந்த தேதியிலிருந்து அவங்களுடைய காலம், அதாவது கணக்கு முடிய 21 வருஷ காலம், அது வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்குதோ அந்த நாளுக்கு முதலீடு செய்த தொகைக்கு வங்கி வட்டி வீதம் 2%, 4% போட்டு அந்த பணத்தையும் சேர்த்து பெற்றோர் அல்லது பாதுகாவலரிடம் கொடுக்குறாங்க. கடைசி மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய விதிமுறைப்படி குழந்தைக்கு 18 வயது முடிந்தவுடன் முதலீடு செய்த தொகையிலிருந்து பாதி தொகையை கல்வி செலவிற்காக பணம் வழங்கும் முறை கடைபிடிக்கப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலீடு செய்த தொகையிலிருந்து அந்த பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆனவுடனே அந்த குழந்தையின் படிப்பு செலவுக்கு பாதி அமௌண்ட்டை எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுலேயும் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, புதிய விதிமுறைப்படி பெண் குழந்தை 18 வயது பூர்த்தி அடைந்தவுடன் 5% பணம் கல்வி செலவிற்காக வழங்கப்படும். ஆனால் கல்வி செலவிற்கு செய்த ரசீதை கொடுத்தே 50% பணத்தை பெற முடியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழையபடியே நம்ம முதல் செய்த தொகையிலிருந்து 18 வயசு ஆனவுடனே ஒரு 50% பணத்தை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 50% பணத்தை நம்ம வாங்கணும்னா சரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா தான் அந்த 50% பணத்தை நம்மளால் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் தேவை கிடையாது. 18 வயசு ஆனவுடன் அந்த 18 வயசு ஆனதுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுத்தாலே 50% பணத்தை நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அந்த 50% பணத்தை வாங்கணும்னா நம்ம சரியான பில்லை வச்சா மட்டும்தான் நம்ம அந்த 50% பணத்தை வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் நிச்சயமாக ஒரு பயனுள்ள சேமிப்பு திட்டம் தான். யார் யார் வீட்டிலெல்லாம் பெண் குழந்தைகள் இருக்காங்களோ அவர்களெல்லாம் தன்னுடைய பெண் குழந்தைகள் பேரில் செல்வமகள் சேமிப்பு தொடங்கி ஒரு குறைந்தபட்ச தொகை முதலீடு செய்து அவருடைய எதிர்காலத்தை ஒரு வசந்த காலமாக மாற்றலாம். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.